பகவான் கிருஷ்ணர் வந்தார் நம்மை இந்துவாக்கினார்கள் ஆக்கினார்கள் இயேசு வந்தார் நம்மை கிறிஸ்தவராக்கினார்கள் சல்லல்லாகு அலைக்கு செல்லம் நாயகம் வந்தார்கள் நம்மை இஸ்லாமிய ஆக்கின இஸ்லாமியர் ஆக்கினார்கள் ஆனால் மாமேதை மார்ச் மன்னல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் வந்தார்கள் நம்மை எல்லாம் மனிதர்கள் ஆக்கினார்கள் எது நமது பாதை என்பதை நீங்கள்தான் சிந்தித்து பார்த்து தெளிந்து புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக அவர் பிராமணராக பிறந்துட்டாரு அவர் குடிப்பார் அவர் கண்ட கண்ட பெண்களோட தொடர்பில் இருப்பார் கொலை செய்வார் கொள்ளையடிப்பார் என்ன சமூக குற்றங்களை செய்தாலும் அவர் உயர்ந்தவர் காரணம் அவன் பிறப்பால் உயர்ந்தவன் என்று பிறந்தவன் ஒழுக்க சிறனாக இருக்கிறான் பிறர்குடி கெடுக்காதவன் இருக்கிறான் ஒரு ரூபாய் அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படாதவன் இருக்கிறான் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை எதிலும் ஈடுபடாதவன் மனித புனிதனாக இருக்கிறான் ஆனாலும் நீ அவனை தாழ்ந்தவனாக பார்க்கிறாய் காரணம் அவன் தாழ்ந்த பிறப்பால் அவள் தாழ்ந்திருக்கிறான் என்று இதை எப்படி ஏற்பது என்கிறார் இதை எனக்கு மதிப்பிற்குரிய கலைஞன் கமலஹாசன் அவர்களே என்னிடத்தில் சொன்னார்கள் போது சீமான் நான் வந்து குளிக்காமல் பாடல் பதிவுக்கு போவேன் நான் எல்லா கறியும் சாப்பிடுவேன் நான் வந்து சாமியை கும்பிடுறதில்லை ஆனால் நான் நான் வந்து ஐயர் இளையராஜா அப்படி இல்லை குளிக்காமல் குளிக்காமல் வரமாட்டார் தினந்தோறும் சாமி கும்பிடுவார் கறி மீன் சாப்பிட மாட்டார் காய்கறி உணவு தான் சாப்பிடுவார் ஆனால் அவர் பறையிடு நான் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் யார் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் நீங்கள் தான் முடிவெடுக்கணுன்றார் இதில் என்ன உயர்ந்தவன் எங்கள் இளையராஜாவா அதில் என்ன பிரச்சனை அந்த கலைஞனுக்கு ஒரு பக ஒரு பரந்த நோக்கு இருக்கிறதுனால உளப்பூர்வமாக அதை சொல்கிறாரு இதுதான் இப்படி தான் சமூக பாகுபாடு இருக்குது என்று அவர் சொல்கிறார் மற்றவன் சொல்கிறதில்ல இன்றைக்கி திருநெல்வேலி தூத்துக்குடியில் நம்ப முடியுதா பாருங்க ஆறு மாசத்துல எண்பத்தி ஒரு குலைகள் கொலைகள் நடந்திருக்கு எண்பத்தி ஒரு குலைகள் ஆறு மாசத்துல அதுல அறுபத்தி ஒரு குலைகள் சாதிய கொலைகள் சாதிய கொலைகள் யார் உன் இனத்தின் எதிரியா உன் சொத்தை பறித்தானா உன் சுகத்தை பறித்தானா உன் நிலத்தை என்னவண்ணா ஒண்ணும் இல்லை உன் மொத்த இனத்தையும் கொண்டு குவித்த சிங்களன் சுதந்திரமா இந்த நிலத்துக்கு வந்து வரான் நீ விரல சூப்பிட்டு இருக்கிற உன் உடன்பிறந்தவன் பிறந்தவன் உன் இன சொந்தக்காரன் ஒரே வயல் குறுக்க வா வரப்பு தான் இருக்குது இங்கே விளையிறத நீ சாப்பிட்றான் அங்கே விளையிறத வந்து ஒரே தண்ணி ஒரே நிலத்து தண்ணி ஒரே காற்று மூச்சு காற்று இதை சுவாசிக்கிற உனக்குள்ளே இவ்வளவு பாக எப்படி இருக்கும் பாரு அற்ப சாதியை காப்பாற்ற இவ்வளவு கொலைகள் தமிழனுக்கு சாதி மானம் உண்டு தமிழனுக்கு தமிழனுக்கு மதமானம் உண்டு இந்துவை பேசிட்டு ஏ மதத்தை தீட்டிய மதத்தை திட்டா இஸ்லாமியை பேசிட்டா என் என் மதத்தை விமர்சிச்சுட்டாய்ம்பா கிறிஸ்தவத்தை பேசிட்டா என் மதத்தை விமர்சிச்சுட்டாயம்பா ஒரு சாதியை சொல்லி பேசிட்டா எப்படி என் சாதியை பேசுவ அப்படின்னு சொல்லுவான் மதமானம் சாதிமானம் எல்லாம் உண்டு ஆனால் இந்த இனத்திற்கு மொழிமானமோ இனமானமோ கிடையாது இவனுக்கு கிடையாது இவனுக்கு எதுவும் சாகலாம் சாதி மட்டும் செத்துடக்கூடாது உனக்கு ஒரு அதிகாரம் இருக்கு ஓ அதிகாரமா நீ செத்தாத அழுகுமா உன் உயிருக்கு பிரச்சனை ஓடி வந்து காப்பாத்துமா காப்பாத்தாது அங்கே காட்டுக்குள்ள இருபது பேரை சுட்டு போட்டானே அதே மாதிரி நீ ஒரு இருபது பேர் தெலுங்குற சுட்டு போட்டு நின்று பார்ப்போம் கொன்று இங்க இருக்குது ஆந்திரா கிளப்பு மணமகிழ் மன்றம் தலைநகர் தமிழ்நாட்டின் தலைநகர் தமிழ்நாட்டினுடைய தலைநகர் அதில் இருக்குது ஒரு முக்கியமான இடத்துல ஒரு மணமகிழ் மன்றம் இருக்குது ஒரு தமிழன் கூட உறுப்பினராக முடியாது வெறும் தெலுங்கரை தான் உறுப்பினராக முடியும் அப்படி நான் போய் ஹைதராபாத்தில் அல்லது ஆந்திராவில் ஒரு இடத்துல போய் தமிழ் மணமகள் மன்றம் அப்படின்னு வச்சு ஆந்திரா கிளப் மாதிரி தமிழ் கிளப் அப்படின்னு ஒன்று வச்சு இதில் தமிழனை தவிர எவனும் சேர முடியாது என்று சொல்லிட்டு என்னை விட்டுவானா அதுக்கு என்ன அர்த்தம் தமிழன் கேனப்பைய என்று அர்த்தம் இவனுக்கு ஒரு ஒரே ஒரு தத்துவம் இருக்கு வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் தமிழகம் அதிலே எல்லாரையும் வாழ வச்சு குடிசையில் குப்பரப்படுத்திட்டேன் இவன் என்ன தெரியுமில்ல புலிகளை காக்கணும் யானைலாம் அழிது காப்பாற்றணும் பனிக்கரடி அழியது காப்பாற்றணும் நீர் யானையெல்லாம் அழிது காப்பாற்றணும் மனுஷன் அவன் பிரச்சனை இல்ல மர இருக்கிற மதிப்பு இந்த நாட்டில் மனித உயிருக்கு இல்ல பசுவை கொன்றால் மாட்டை கொன்றால் கேள்வி கேட்க இருக்கிற கூட்டம் மனிதனை கொன்றால் வாய மூடிக்கணும் சாபவன் தமிழன் எத்தனை பேரும் ஜாகலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் இங்க இருக்கிற பல பேர் தேர்தல் அரசியலுக்கு போறியலா நீங்க முதலமைச்சராக இவன் கேள்வி கேட்க எடுத்தோன்ன சிமன் நீங்க முதலமைச்சராக தங்கட்சியை ஆரம்பிச்சுலாம் என்னை கேட்கிறேன் வெக்கம் இல்லாம மானம் கட்டவே அப்ப முச்சந்தில் கத்திக்கிட்டு சேர்க்கறது கடை கட்சியை ஆரம்பிக்கிறோம் எவன் வந்தாலும் கேட்கறது இந்த மண்ணின் மகன் எவன் வந்தாலும் கேட்கறது நீங்க முதலமைச்சர் ஆவிலா என்ன விஜயகாந்த் தடவை கேள நீங்க முதலமைச்சராக கட்சி ஆரம்பிச்சிலான்னு இந்த மண்ணின் பிள்ளைகளுக்கு இந்த மண்ணை ஆள வேண்டும் என்ற கனவு கூட வரக்கூடாது என்று நினைக்கிறான் இங்க கூடியிருக்கிற யாராவது உங்க மனசாய் சொல்ல சொல்லுங்க இங்க ஒரு மான தமிழன் அதிகாரத்தில் இருந்திருந்தா அந்த சந்திரபாபு நாயுடு இருபது தமிழனை சுட்டு கொன்ற முடியும் என்ன வந்திருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு பாதுகாப்பா இங்க இந்த மக்கள் வாழ்றாங்க எவ்வளவு தொழில்கள் காட்டு வளத்தை நாம் வெட்டி ஏத்திட்டோம் நீ நீ வந்து கடத்திட்டோம் எங்களை நீ கலவாணி பைய பட்டம் கட்டின்னு சுட்டு கொண்டுட்ட என் நாட்டு வளத்தை ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல அவன் மக்கள் சுரண்டி கொண்டு போயிட்டு இருக்கிறான் நாங்க ஒன்னும் செய்யல என்ன செய்யறோம் நாங்கள் எங்கள் உறவுகளா உடன் பிறந்தார்களா வச்சு ஆழமும் வச்சு அழகு பேர் தமிழக சட்டசபைக்குள்ள பிற இருக்கான் சட்டமன்ற உறுப்பினர் நாப்பத்தி எட்டு பேர் எங்களுக்கு எங்கேயாவது இருக்கா ஒரு கோடி பேர் கர்நாடகாவில் இருக்க என்ன அங்கீகாரம் இருக்கு எனக்கு எனக்கு கட்சி இருக்கா குச்சி இருக்கா கொடி இருக்கா ஒரு இளவும் இல்லை இந்தியா முழுமைக்கும் எல்லா மாநிலங்களையும் இருபதுக்கு மேல இருபத்தஞ்சி முப்பது ரெண்டு லட்சக்கணக்கா பரவி வாழ்றோம் ஒண்ணும் இல்லை எங்களுக்கு எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற மக்கள் நாம் இதைத்தான் அம்பேத்கர் சொல்லுகிறார் இழந்து விட்ட உரிமையை யாசகம் கேட்டு பிச்சை கேட்டு பெற முடியாது அதை போராடித்தான் பெற வேண்டும் என்று சொல்லுகிறார் கோயில்களில் எப்போதும் ஆடுகளை தான் ஒளிய ஒழிய அல்ல என்கிறார் நாம் சிங்கமும் அல்ல விடுதலை புலிகள் வீர புலிகள் என்பதை கவனத்தில் வச்சு களமாடும் என்ன இருக்கு திரையரங்கு ஒன்று இருக்கா மருத்துவமனை ஒன்று இருக்கா பெரிய வணிக நிறுவனங்கள் எதாவது வச்சிருக்கிறியா என்ன இருக்குது என்ன இருக்குது பெரிய பெரிய கடைகளுக்கு இடையில் சாலை ஓரத்தில் அந்த ப பழைய துணிகளையும் பழங்களையும் கூறுகட்டி விற்கிறது தான் எங்க எங்கள் ஆத்தால பஞ்சான் அதை கூட அடித்து விரட்டுதே காவல்துறை இங்கே வைக்காத இது இடையூறு அப்படின்னு என்ன இருக்குது கல்யாண ஜுவல்ரிஸு ஜாய் அலுகாசு எல்லாம் வந்து திறப்பான் தமிழை நகபுறம் அவன் தங்கம் புறம் அவன்கிட்ட வாங்கணும் அடமானவர்கள் வருமே மணப்புறம் ஃபினான்ஸு முத்தூட்டு ஃபினான்ஸு அங்கே வண்டி அடமான வைப்பான் இங்கே தாலியை வாங்குவோம் அங்கே அடமானம் வைப்பான் அப்புறம் என்ன உனக்கு வச்சிருக்க நீ ஒரு ஈன புத்தி உனக்கு இருக்கு சாதி கேடுகட்ட சாதி கேடுகட்ட சாதி நீ எழுதி வச்சுக்க எங்கள் கூடியிருக்க கூட்டத்துக்கு சொல்கிறேன் எந்த சாதி கட்சியாவது தமிழ்நாட்டில் வென்றுச்சனா நான் தீக்குளிச்சு சாகுறேன் எழுதி வைக்க சொல்லு வெல்லாது 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 எங்கள் ஐயாவா எங்கள் ஐயா ராமதாஸ் சொல்றாரு வன்னியர் நாட்டாளனு மொத்த வன்னியன் இங்கே இருந்து மொத்த எடுத்து ஒரு ஓட்டு மற்றவனுக்கு இல்லாமல் போட்டாலும் வன்னியன் நாட்டாள முடியாது நடக்கும் நீ நான் சத்தியம் சொல்றேன் என் தலைவன் எழுதி வச்சுக்க என்று சொல்லுவாப்போம் என்று சொல்லுவாப்போம் பக்கத்தில் இருக்கிற பறை பாட்டு பாட்டாடி நம்ம பங்காளி உடன் பிறந்தவன் பிராமணி எப்படி வெல்ல முடியும் எப்படி எப்படி வெள்ளி முடியும் நீங்க படையாட்சி நிறுத்துவீங்க அதிமுக படையாட்சி நிறுத்தம் திமுக படையாட்சி நிறுத்தம் கட்சி படையாட்சியா சாதி படையாச்சியா கட்சி படையாச்சியா சாதி படையாச்சி தோத்துக்கிடுவா அதான் தோத்து போகுது அப்போ என்ன வழி இருக்கு தேவரெல்லாம் திரண்டு தேவரை நிறுத்தி நா தாழ்வது கடினம் நாடாரெல்லாம் சேர்ந்து நாடாருக்கு ஒரு கட்சி வச்சு இவர் நல்ல நிறுத்தினால் வெல்ல முடியாது எல்லாம் சேர்ந்து ஒரு கவுண்டரை நிறுத்தி வெல்லாது வெல்லல ஒரே வாய்ப்பு இருக்கு இந்த இனத்திற்கு கடைசி வாய்ப்பு மொத்த தமிழனும் சேர்ந்து நிறுத்தி வாக்களித்தால் அவன் இந்த அது அப்புறம் மேலே ஏறியவே ஆள்றது ஆதி தமிழனுக்கு ஒரு வாய்ப்பு அடுத்து கிடக்கிறவனுக்கு ஒரு வாய்ப்பு அதை அப்புறம் பேசிக்கிறோம் இதுதான் இருக்கிறது இந்த வாய்ப்பு தான் இருக்குது இனமே அடிமைப்பட்டு கிடக்கு இதுல தாழ்ந்தவன் தமிழனே தாழ்த்தப்பட்டவன் ஒரு தாழ்த்தப்பட்டவன் நீயே அடிமை அதுல முன்னடிம பின்னடிமை தாழ்ந்த அடிமை கழுத விட்டையில பின் விட்ட விட்ட என்னடான்னு எங்க ஊர்ல அது மாதிரி அடிமை நாயில அடிமை என்ன இங்கே